Hi friends, welcome to our channel baalasvoice. நம்ம சேனலுக்கு subscribe பண்ண எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனலுக்கு புதுசா யார் வந்திருந்தீங்க அப்படினா வீடியோக்கு கீழ red color பட்டன் இருக்கு அத press பண்ணி subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல notification வரும் bell ஒன்னு இருக்கும் அத press பண்ணி all வச்சுக்கங்க. மறுபடியும் நம்ம சேனலுக்கு support பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இது ஆன்மீக ரீதியான வீடியோ தான். ஆல்ரெடி இறைவன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம பார்த்துக்குங்க, வீடியோவை செக் பண்ணுங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனோட தொடர்ச்சி அது சம்மந்தமாக இருக்கிற வீடியோ தான் இதுவும். ஸோ இன்றைக்கி இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா பேத்துக்கும் ஒரு ஒரு கேள்வி இருக்கும், அது எல்லா பேத்துக்கும் இருக்கும். அதாவது ஆன்மீக சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும், ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, கர்ம வினை, இது பெரிய டாப்பிக்கு, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். கர்ம வினை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ம வினைனா என்ன அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கி பார்ப்போம் இந்த வீடியோவில். கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்ம வினை அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வந்து ஏகப்பட்ட பிறவிகள் இருக்குது. பட் ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே எத்தனை பிறவிகள் எடுத்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி எத்தனை பிறவிகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து கர்ம வினை அப்படிங்கிறது வந்து ஒரு அதான் என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏகப்பட்ட பிறவிகள் இருக்கும். ஒரு பிறவியில் நம்ம மனுஷனாக பிறந்தவங்க அடுத்த பிறவியில் வந்து எந்த வடிவம் வேணாலும் நம்ம பிறக்கலாம். இது வந்து ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு புரியும். இது வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது ஒரு ஒரு இதுவும் ஒரு வீடியோ அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். பட் இது விஷயம் இருக்கிற வீடியோ தான். நம்மளுக்கு பல பிறவிகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது நம்ம எந்த பிறவியில் எப்போ என்னவா பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த பிறவியில் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், ரைட். இதை மட்டும் நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த பிறவியில் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பிறவியில் வந்து நம்ம என்னென்ன எத்தனை பிறவி பிறந்திருப்போம் அப்படின்னு நமக்கு தெரிய போகுது, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருக்கும் தெரியவும் தெரியாது. என்னென்னவா என்னென்ன வடிவத்தில் பிறந்திருப்போம், என்னென்ன உயிரை பிறந்திருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு பிறவியில் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது இப்போ நம்ம மனுஷனாக இப்போ இந்த பிறவியிலே எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்ம இந்த பிறவியில் வந்து நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம். இந்த பிறவியில் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ சம காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அன்றாடம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம நடந்து போகிறோம், பல விஷயங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த அதை எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ரியாக்ஷன் இருக்கும். ஆன்மீக ரீதியாக இறைவன்கிட்ட இருந்து ஒவ்வொரு ரியாக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கப்ப வந்து நம்ம ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் பண்ணுறோமா, இல்லை நம்மளுக்கு எல்லா பேர்த்து நம்ம உயிரினத்துக்கு எல்லா உயிருக்கும் சேர்த்து, இல்லை எல்லா மனுஷங்களுக்கும் சேர்த்து நல்லது பண்ணுறோமா, இல்லை நம்ம தீய விஷயங்கள் பண்ணுறோமா, இல்லை நம்மளுக்கு மட்டும் தீய விஷயங்கள் பண்ணுறோமா, இல்லை நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லா ஒட்டுமொத்த எல்லா மனுஷனுங்களுக்கும் சேர்த்து கெட்ட விஷயம் பண்ணுறோமா, தீய விஷயம் பண்ணுறோமா, நல்லது கிட்டது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த கர்ம வினை அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஸோ இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செய்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அதை பொறுத்து தான் வந்து இந்த கர்ம வினை வந்து டிசைட் பண்ணப்படுது. ஸோ நம்ம வந்து நம்ம மேற்கொண்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்ற அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா அப்படின்ட்டு. ஸோ இந்த நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஆப்பாக வர்றதும் அந்த விஷயந்தான், நம்மளுக்கு கிஃப்டாக வர்றதும் அந்த விஷயங்கள் தான். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களே பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில் எண்டிங்கில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வருது,
நம்ம சேனலில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.